வருகிற 21ஆம் தேதி சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து 67,378 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் 21ஆம் தேதி மாலை 4:30 மணியளவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் விழாவில் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகையில் 380 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய நீர்த்தேக்க திட்டத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கவுள்ளார். இது தவிர சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள், கோவை அவினாசி சாலையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்மட்ட சாலை, கரூர் மாவட்டம் நஞ்சை புகழூரில் 406 கோடி ரூபாய் மதிப்பிலான காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை அமைக்கும் திட்டம், 309 கோடி ரூபாய் செலவில் சென்னை வர்த்தக மைய விரிவாக்கம், சென்னையை அடுத்து வள்ளூரில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் 900 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய முனையம், ஆமுல்லைவாயிலில் 1,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான லூப் தொழிற்சாலை, எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 900 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய இறங்குதளம் அமைக்கும் திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டி அமித்ஷா விழா சிறப்புரையாற்றவுள்ளார். தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் எம் சி சம்பத் உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.